ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். அந்நிய தொழிலாளர் தெரிவிப்பில் பெரும் தொகையிலான ஊழல், உத்துசான் மலேசியா செய்தி வெளியீடு. மனிதவள அமைச்சர் வா சிவகுமாரின் இரு முக்கிய அதிகாரிகளான சுகுமாரன் பெரியசாமி, அந்தரங்க செயலாளர் மகேஸ்வரி, ஈப்போ தொழிலதிபர் பாலா ஆகியோர் கைது செய்யப்பட்டு ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு பின்னர் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளனர். அந்நிய நாட்டு தொழிலாளர்களை தெரிவிக்க நிறுவனம் ஒன்றுக்கு குத்தகை வழங்கும் வகையில் அவர்கள் பேரம் பேசியதாக முத்துசான் குறிப்பிட்டுள்ளது. மனிதவள அமைச்சின் அலுவலகத்தில் சோதனை நடத்திய எம்ஏசிசி அதிகாரிகள் பல ஆவணங்களை எடுத்துச் சென்ற பின்னர் சிவகுமாரின் வீட்டிற்கு சென்று அங்கு சோதனை நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டனர். தொழிலாளர்களை தெரிவிக்க பெரும் தொகையை பெற தொழிலதிபர் பேரம் பேசியதாகவும் பணம் ரொக்கமாகவும் வங்கிக் கணக்கிலும் கை மாறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியளவில் அமைச்சர் சிவகுமாரிடம் நடத்தப்பட்ட விசாரணை மாலை 6 மணி வரை 9 மணி நேரம் நடத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் 9 கோடியே 70 லட்சம் பணம் சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தம்மிடம் சாதாரண விசாரணை மட்டுமே நடத்தப்பட்டதாக வா சிவகுமார் கூறியுள்ளார். இதில் அரசு தலையிடாது என்று பிரதமர் கூறியதோடு எம்ஏசிசியின் விசாரணை முடிவடைந்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை அறிவிக்கப்படும் என அறிவித்திருக்கிறார். மேலும் சிவகுமாரை விடுப்பில் செல்ல உத்தரவிட தற்போது அவசியம் எழவில்லை என்றும் அன்வார் குறிப்பிட்டு இருந்தார். வாயை மூடிக்கொண்டு பதவி ஓய்வு பெறுங்கள். லிம்கெட் சங்கிற்கு பாட் எச்சரிக்கை. ஒற்றுமை அரசாங்கத்திற்கு சங்கடம் விளைவிக்கும் வகையில் லிம்கெட் சாங் அம்னோவிற்கு எதிராக பேசுவதை குறைத்துக் கொள்வதோடு வாயை மூடிக்கொண்டு அரசியலில் இருந்து ஒதுங்க வேண்டுமென அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் ஃபாட் சர்காசி குறிப்பிட்டுள்ளார். கிட்ஸியாங் உதிர்க்கும் ஒவ்வொரு வார்த்தையும் பக்காத்தானுக்கும் தேசிய முன்னணிக்கும் சிண்டு முடிப்பதாக அவர் சாடினார். தீவிர அரசியலில் இருந்து விலகிய கிட்ஸியாங் சிறை தண்டனையிலிருந்து விடுபட நஜிப் ராசாக்கிற்கு அரச மன்னிப்பை பெற அம்னோ துடியாய் துடிப்பதற்கு எதிராக கருத்துக்களை கூறி வருவதோடு நஜிப் சிறையிலிருந்து மீண்டாலும் அம்னோவின் பழைய செல்வாக்கை மீட்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளது அம்னோ தலைவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. துன் மகாதீரை நீதிமன்றத்தில் சந்திக்க தயார் அன்வார் சூளுரை. பிரதமர் பதவிக்காலத்தில் குடும்ப உறுப்பினர்களை செல்வந்தர்களாக்கியதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிந்தனையாக கூறியதை எதிர்த்து தாம் வழக்கை தாக்கல் செய்யப் போவதாக துன் மகாதீர் எச்சரித்துள்ளார். அதனை அடுத்து மகாதீர் தமக்கு பூச்சாண்டி காட்ட வேண்டாம் என்றும் அவரின் வழக்கை நீதிமன்றத்தில் சந்திக்க தாம் தயாராக இருப்பதாகவும் அன்வார் சுளுரைத்துள்ளார். மார்ச் 2ஆம் தேதி அன்வாரின் குற்றச்சாட்டுக்கான மன்னிப்பை கேட்க வேண்டுமென மகாதீரின் வழக்கறிஞர் கடிதம் அனுப்பியிருந்தார். அதனை பொருட்படுத்தாத அன்வார் தாம் எதற்கும் தயாராக இருப்பதாகவும் மகாதீரின் சொத்து சேகரிப்பு குற்றச்சாட்டிற்கு தம்மிடம் போதுமான ஆதாரம் இருப்பதாகவும் குறிப்பிட்டு இருந்தார். சாதாரண விசாரணைக்காகவே அமைச்சர் வீட்டிற்கு சென்றோம். எம்ஏசிசி அதிகாரிகள் கூற்று. மனிதவள அமைச்சர் வா சிவகுமாரின் வீட்டிற்கு வழக்கமான விசாரணைக்காகவே தாங்கள் சென்றதாகவும் அது சோதனை நடவடிக்கை அல்லவென எம்ஏசிசி அதிகாரிகள் தெரிவித்தனர். தமது வீட்டிற்கு எம்ஏசிசி அதிகாரிகள் சோதனையிட வரவில்லை என்று அமைச்சர் திட்டவட்டமாக மறுத்த வேளையில் பல ஊடகங்கள் அதனை வேறு மாதிரியாக குறிப்பிட்டுள்ளன. அந்நிய தொழிலாளர் தெரிவிப்பில் ஊழல் நடந்த சந்தேகத்தின் அடிப்படையில் சிவகுமாரின் தனிப்பட்ட செயலாளரும் அவரின் மூத்த அதிகாரி ஒருவரும் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டது. அதன் பின்னர் அமைச்சரின் அலுவலகம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இன்னும் சில அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவர் என்றும் சொல்ல மனிதவள அமைச்சின் மீது எம்ஏசிசி விசாரணையை முடிக்கட்டும் அன்வார் இப்ராஹிம் உறுதி. மனிதவள அமைச்சின் மீது அந்நிய தொழிலாளர் தெரிவிப்பில் நிகழ்ந்துள்ளதாக சொல்லப்படும் ஊழல் பற்றிய விசாரணை முற்றுப்பெறும் வரை ஊடகங்கள் பொறுத்திருக்க வேண்டுமென பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். தற்போதைக்கு மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் மீது விசாரணை மட்டுமே நடைபெறுவதால் அவர் விடுப்பு எடுத்துக்கொள்ள அவசியம் எழவில்லை என்றும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் நிலைமை வேறு விதமாக கூட மாறலாம் என்றும் அவர் தெரிவித்தார். நிலைமை இவ்வாறு இருக்கையில் பக்காத்தான் அரசு ஊழலை ஒழிக்கும் நடவடிக்கையிலிருந்து பின் வாங்காது என்றும் ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவது நிச்சயம் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். 600 தொழிலாளர்களுக்கான 3.8 மில்லியன் ரிங்கிட் சம்பள பாக்கியை செலுத்த சம்மதம். சபா கோத்தாக்கினபாலு தொழிலியல் பூங்காவில் நிர்மாணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் சிலர் குத்தகை அதிகாரிகள் மூவரை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தங்களின் சம்பளம் குறித்த நேரத்தில் வழங்கப்படாமல்
தாமதப்படுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த அவர்கள் அந்த சட்டவிரோத காரியத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது. இதில் சபா தொழிலியல் இலாக்கா தலையிட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனம் 600 தொழிலாளர்களுக்கான 3.8 மில்லியன் ரிங்கிட்டை செலுத்த ஒப்புக்கொண்டது. ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் மாத சம்பளம் வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. நிறுவனம் சந்தித்த சில பிரச்சனைகளால் மார்ச் மாத சம்பளம் குறித்த நேரத்தில் வழங்கப்பட முடியாமல் போனதால் பிரச்சனை வெடித்ததாக நம்பப்படுகிறது. எனினும் பேச்சுவார்த்தையின் முடிவில் மார்ச் மாத சம்பளம் April 17-18 வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. அலுவலகத்தை உடைத்து 50,000 ரிங்கிட்டை கொள்ளையடித்த 6 அந்நியர்கள் கைது. குவாலாலம்பூர் வங்சா மலாவத்தில் உள்ள கணினி மையத்தை உடைத்து உள்ளே நுழைந்த அந்நிய நாட்டு கொள்ளையர்கள் அங்கிருந்த 50,000 ரிங்கிட்டை கொள்ளையடித்த பின்னர் தப்பித்துச் சென்ற வேளையில் போலீசாரின் துரித நடவடிக்கையினால் கைது செய்யப்பட்டனர். 31-41 வயதுமிக்க அவர்கள் வியாழக்கிழமை மெட்ரோ பிரிமா அடுக்குமாடி குடியிருப்பில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 38 வெளிநாட்டு பணம் கைப்பற்றப்பட்டது. அவர்கள் கட்டடத்தின் கூரையில் துளை போட்டு அலுவலகத்தினுள் நுழைந்ததாக தெரிகிறது. இதற்கு முன்னர் ஷாலாம் பகுதியில் 2 கொள்ளை சம்பவங்களில் இந்த கும்பல் ஈடுபட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கும்பலின் இன்னொரு நபர் தேடப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லோரி 8 வாகனங்களை மோதி தள்ளிய விபத்து. சிலங்கூர் ரவாங்கில் பல வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி பெரும் பரபரப்பு மிக்க வாகன விபத்து ஏற்பட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று 17 ரவாங் முத்தியாரா வர்த்தக மையத்திற்கு அருகில் சமிஞ்சை முச்சந்தியில் மேற்கண்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பின்னோக்கி சென்ற லோரி பின்னால் இருந்த 8 வாகனங்களை மோதி தள்ளியதால் யாரும் காயமடையாமல் தப்பினர். இந்த விபத்தை போலீசார் ஆராய்ந்து வருவதாகவும் தெரிகிறது. சிலங்கூர் மந்திரி பசாரின் சிறப்பு சமூக உறவு அதிகாரியும் சென்தோசா சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு டாக்டர் குணராஜ் ஜோஷ் தலைமையில் சிலங்கூர் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் 2023 என்ற தனிப்பாடல் போட்டி நடைபெற உள்ளது. 2021 இந்த போட்டி சிறப்பாக நடைபெற்றது. பலரது வேண்டுகோளின்படி 9-15 வயது வரையிலான சிறு குழந்தைகளுக்கு வழிகாட்டும் சிலங்கூர் மாநில கலைஞர் சங்கத்தின் ஈடுபாட்டுடன் இந்த போட்டி முந்தைய போட்டியை விட இந்த முறை சிறப்பாக நடத்தப்பட உள்ளது. முதல் 3 இடங்களுக்கு 4,500 ரிங்கிட் வரை மொத்த ரொக்க பரிசுகள் வெற்றியாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளன. விண்ணப்பங்கள் April 14 முதல் April 24 வரை திரையில் கீழே காணும் இணை ஊடக இலவசமாக அனுப்பி வைக்கலாம். KPS டிராவல்ஸின் காசி யாத்திரை சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் மற்றும் ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் தியாகராஜன் அவர்களின் பெரும் ஆதரவுடன் KPS டிராவல்ஸின் காசி யாத்திரை இடம்பெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் எண்ணுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நமது சிலங்கூர் கீதா சிலங்கூர் அங்கத்தில் இன்று சிலங்கூர் இலவச குடிநீர் திட்டம். சிலங்கூர் மாநிலத்தை பக்காத்தான் கடந்த 2008 கைப்பற்றியுடன் அமல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களில் மிக முக்கியமான ஒன்று இந்த இலவச குடிநீர் திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் 11.40 ரிங்கிட் மதிப்புள்ள 20 கனமீட்டர் நீரை மாதந்தோறும் இலவசமாக பெறுவதற்குரிய வாய்ப்பினை மாநிலத்தின் அனைத்து நிலையான மக்களும் பெற்றனர். காலப்போக்கில் இந்த திட்டம் குறைந்த வருமானம் பெறும் தரப்பினர் மட்டும் பயன்பெறும் வகையில் மறு சீரமைப்பு செய்யப்பட்டது. இந்த திட்டத்தில் பங்கு பெறுவதற்கான குடும்ப வருமான வரம்பு தொடக்கத்தில் 4,000 ரிங்கிட்டாகவும் பின்னர் 5,000 ரிங்கிட்டாகவும் உயர்த்தப்பட்டது. இந்த இலவச குடிநீர் திட்டத்தில் மாநிலத்தில் உள்ள சுமார் 600,000 பேர் பயன்பெறுவதை இலக்காக கொண்டுள்ள அரசாங்கம் அந்நோக்கத்திற்காக வருமான வரம்பை 6,000 ரிங்கிட்டாக உயர்த்துவது குறித்து பரிசீலித்து வருகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாத நிலவரப்படி இத்திட்டத்திற்கு 3,00,000 பேர் பதிவு செய்திருந்தனர். வரும் 2024 December 31 வரை இந்த இலவச குடிநீர் திட்டத்திற்கு பதிவு செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக மாநில அரசு ஆண்டுதோறும் 3 கோடி வெள்ளியை செலவிட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் பங்கு பெறுவோர் சிலங்கூர் வாசிகளாகவும் மாதம் 5,000 ரிங்கிட்டுக்கும் குறைவாக வருமானம் பெறுபவர்களாகவும் தனி மீட்டர் கொண்ட குடியிருப்பில் வசிப்பவராகவும் இருக்க வேண்டும். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.